சூர்யா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சூர்யாவும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வாரமாக வீட்டு பக்கம் வரல என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்ன அவன் இல்லைனாலும் அவங்க இருக்காங்கன்ட்டு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு ஒரு வாரமாக இந்த பக்கமே வரல போனும் பண்ணல என்னதான் நடந்திருக்கோம் தனியாக இருக்க மாதிரி இருக்கு சூர்யா வந்துட்டியாப்பா இப்படி தான் அப்பப்போ அவன் வந்து மறைஞ்சிட்டு மறஞ்சிட்டு போகுது அம்மா அடையா வாங்க பிள்ளைங்களா என்ன ஒரு வாரம் நாங்கள் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க போல் ஏமா இப்படி சொல்கிறீங்க ஒரு வாரமாக ஏமா வரல எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒரு வாரமாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் வேற அதான் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா ஆமாம்மா இனிமேல் இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நிஜமாவா ஆமாம் இப்படியா போய் சமைக்கட்டுமா அட எப்போ பார்த்தாலும் சமையல் சமையல்ட்டு இந்த ஒரு வாரத்துக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வேலைக்கு கூட போக போகிறது இல்லை வீட்டில் தான் இருக்க போகிறோம் வீட்டு வேலை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க ஒரு வாரத்தில் நீங்கள் சமைக்கிட்டீங்க உங்கள் வீட்டுக்காரர்கள் யார் பார்த்துப்பா அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க அவங்கள ஆமாம் அவங்க எல்லா வேலையும் தனியாக பார்த்துப்பாங்களா அட நீங்கள் வேற வீட்டில் நான் ஒரு வேலையும் செய்யவே மாட்டேன் சமையல் செய்கிறதுலேருந்து காலையில் தெருத்த பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுறதுலேருந்து நைட்டு பாத்திரம் தளக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க ஆமாம்மா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் அடிப்பாவீங்களா நீ என்னம்மா சொல்ல போகிறேன் இல்லைம்மா அக்கா எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க ஆமாம் பூமாரி உதயன் எப்படி ஒன்று விட்டான் அவன் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவானே உன் குரல கேட்காமல் இருக்க மாட்டானே விட்டு வரீங்க ஏதாச்சும் பிரச்சனையா நாங்கள் இங்கே தங்குறதுல சந்தோஷமா இங்கே கூட நீங்கள் ஒன்றும் அவனுங்களை பற்றி கவலைப்பட வேணாமா நீங்கள் வேணா பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு காலையில் மூணு பேரும் ஓடி வந்துடுவாங்க பாருங்க என்னம்மா சொல்கிறேன் அவங்களால தனியால் இருக்க முடியாது நீங்கள் வேணா பாருங்க நாளைக்கு அஜயும் தமிழும் வந்துடுவாங்க

சரி வா சின்ன பிள்ளை போய் பார்ப்போம் என்னென்னலாம் இல்லையோ போய் வாங்கிட்டு வருவோம் ஆ சரி இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ மொத்த செஞ்சு அம்மா வாசி தர வேண்டியதா சரி பூமாரி ஹலோ சொல்லுங்க யார் பேசுறது ஓ உதயனா என்ன உதயன் சொல்லு டொனல்ல பூமாரி எப்படி இருக்கா ஏய் இப்பதான் நாங்க வந்தோம் அதுக்குள்ள எப்படி இருக்கான்னு கேக்குறேன் அதுக்குள்ள அவளுக்கே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே அது ஒன்றும் இல்லை அவளுக்கு ஃபோன் பண்ணா அவள் இப்போ வந்தேன் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேப்பா உங்ககிட்ட ஃபோன் பண்ணால் நீங்கள் சொல்லுவீங்கல்ல அதுதான் ஆ எல்லாம் நல்லா தான் இருக்கா பணம் கொடுக்கட்டுமா பேசுகிறீங்களா இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் அப்புறமா பேசுகிறேன் உங்ககிட்ட ஏய் யார் உதயந்தான் உதயா ஆமாம் ஆமாம் நீ எப்படி இருக்குன்னு கேட்டு விசாரிச்சு இப்போவே கால் பண்ணிட்டான்

கடவுளே இந்த பிள்ளைங்களுக்கு என்னைக்கும் சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பா கவலைன்னு இவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்படி ஏதாச்சும் கவலை கொடுக்கணும்னு வச்சுருந்தேன்னா எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பா இவங்க சந்தோஷமாக இருக்கணும் எப்பவும் மாறலி எழுந்துரு வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அம்மா தூங்குறாங்க தூங்கட்டும் அம்மா தூங்கட்டும் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் சமைச்சிட்டு அம்மா வந்து கூப்பிடலாம் ஏய் சௌமியா என்னத்தை போட்டு உடைச்ச ஒன்றும் இல்லை தெரியாமல் ஒரு பாத்திரம் கை தவிர கிளி விழுந்துச்சு அம்மா எழுந்துக்க போகிறாங்க பொறுமையாக செய்யும் என்ன நம்ம இவ்வளோ நேரம் படுத்து தூங்கிட்டோமா இவங்களே எழுந்து போயிட்டு இருக்காங்க

முதல்ல நான் மட்டும்தான் வரேன்னு சொன்னேன் இவங்கெல்லாம் என் கூட நான் வரணுதான் வந்துட்டாங்க என்ன பூமாரி போட்டு கொடுக்குறியா பரவாயில்லம்மா நீங்கள் என் மேலே அன்பே போதும்